மாடி சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வாட்டர்ஃபால் மேக்கிங் தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்ட்போர்டு வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ப்ளூ கலர் பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போது அதுக்குள்ளேயும் ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் அது மேலே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹாட் ப்ளூ கன் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாக எவ்வளோ கசக்க முடியுமோ அவ்வளோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது அக்யூரேட்டாக பால் மாதிரியே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. பிகாஸ் இதை வந்து நம்ம வந்து ஒரு ராக்ஸ் மாதிரி வந்து எஃபெக்டில் ரெடி பண்ண போகிறோம். உங்ககிட்ட நிஜமாகவே ராக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேப்பர் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னொரு அவுட்லைன் வந்து கொடுக்கணும். ஐ மீன் மேலே மட்டும் வந்து உங்களுக்கு இன்னும் நீட்டாக இருக்கணும். அப்போ தான் பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து முடிச்சுட்டேன். ஸோ பார்க்க இப்படி தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நிஜமாகவே ராக் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து எவ்வளோ அந்த கேப் நம்ம வச்சுருக்கோமோ அதை எல்லாத்துலேயும் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர்ஃபாலோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா வேஸ்ட் பேப்பர் வச்சு பண்ணுறது தான். உங்ககிட்ட இந்த மாதிரி பேப்பர் இல்லைனா கூட நியூஸ் பேப்பரில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலேயும் இந்த மாதிரி ரோவாக ஃபுல்லாக நான் வந்து பண்ணிட்டேன். இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த கிராஃப்டில் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணால் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ராக்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேப் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ராக் எஃபெக்டில் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இது பண்ணி முடிச்சுட்டேன். பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டேபிள் சர்ஃபேஸில் கொஞ்சம் நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கன்க்ளூ வச்சு ஃபுல்லாக லைன் லைனாக நான் வந்து போட்டுக்கிறேன். அதுதான் நம்மளோட அதாவது வாட்டர் வந்து ஃபால் ஆகிற மாதிரி. ஸோ இதுதான் வந்து வாட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம காஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த வாட்டர் ஃபாலுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் மாதிரி கொடுக்கணும். அதாவது தண்ணி வந்து உழுவும் போது நம்மளுக்கு ஸ்ப்ளாஷ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் வந்து ஹோம்மேட் பெபிள்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி அது போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பெபிள்ஸை அங்கங்கே நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் இருந்தது. அது நான் என்ன பண்ணுறேன், அதையும் வந்து அங்கங்கே நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. இப்போ ரெண்டு பிளான்ஸ் வந்து பேக் சைடில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக ஒரு ட்ரீ இருந்துச்சு, அதுக்கு மேலே ஒரு பீஸ் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யோர் செஷனுக்குள்ளே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.